வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என் கிளினிக்கு வந்து ஒரு 30 வயசு ஒரு யங் மதர்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய கிரஷ்லயோ வேற யார்கிட்டயோ சர்வன்ஸ் கிட்டயோ விட்டுட்டு போக மனசு இல்லாம நானே குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்காங்க. இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற மதர்ஸ் அண்ட் ஃபாரின்ல தனியா இருக்கிற ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க, அவரோட அங்க தங்கி இருக்கிற பெண்கள், வெளிநாடுகள் இருக்கவங்களுக்காண்டி இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். ஏன்னா இவங்க வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப பிஸியா இருந்தேன். இப்போ காலையில இருந்து வீட்லயே தனியா இருக்குமா, எனக்கு பயங்கரமா மன அழுத்தம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் வந்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆமா, ஆனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுல சும்மா இருக்கும் போது கண்டிப்பா அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல மேடம்னு எனக்கு கேட்டாங்க. நான் கேட்டு இருக்க கூடாது இல்ல, நம்ம தனியா தான் பிறக்கிறோம், தனியா தான் சாக போறோம். நடுவில் இருக்கிற லைஃப்ல வி நோ நீட் எனி கம்பானியன். தனியா வாழ்றதுக்கு தனியா ஒரு சூழ்நிலையில ஒரு ஐலாண்ட்ல விட்டா கூட சர்வை பண்ற அளவுக்கு பிசிக்கலா எமோஷனலா நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கா நம்ம இல்ல. ஒரு கம்பெனி வேணும், ஒரு துணை வேணும், யாராவது ஒருத்தவங்க நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லையே. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம் நான் கேட்டு அவங்க கிட்ட, உங்க குழந்தைக்கு என்ன வயசு, 2.5 வயசு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டு நீங்க 2.5 வயசு ஆகுது உங்க குழந்தைக்கு, நீங்க வந்துட்டு நான் இப்ப ரீசெண்டா இப்ப ஐஷுக்கு வந்து ஸ்டோரி சொல்லும் போது நான் இப்ப நெட்ல எடுப்பேன், அதுல வந்துட்டு யூடியூப்ல கூட இருக்கு ஆப்பிள் பாக்ஸா ஒரு லேடி சொல்றாங்க, ரொம்ப நல்லா சொல்றாங்க. ஆக்சுவலி குண்டல கேசி சிவகசந்தாமணி 1, 2, 3, 4 பார்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைன் மோட்ல நான் அதை எடுத்து வச்சிருப்பேன். அதுல வந்து நான் நைட் தூங்கும் போது அந்த ஸ்டோரியை ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் நான் ஐஷுக்கு அதை பத்தி பேச ஆரம்பிப்பேன், டிஸ்கஸ் பண்ணேன். நான் சொன்னேன் 24 hours பத்தல கடவுளே, ப்ளீஸ் அது 28 hours ஆகுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு டைம் கரெக்டா பிளான் பண்ணி இத்தனை மணி இத்தனை மணி இது பண்றோம், இத்தனை மணி இப்படி பண்றோம், 24 hours நீங்க பிரிச்சு தூங்குற 8 மணி நேரம் தவிர மித்த நேரம் ஃபுல்லா நீங்க பகல்ல ஆக்சுவலி ஒரு 1 hour 2 hour தூங்கி எழுந்திரிச்சா பயங்கர அழுகழுகையா இருக்கும். எனக்கெல்லாம் சண்டே தூங்கி எழுந்திரிச்சா அழுகழுகையா இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் தூங்கவே மாட்டேன். அப்ப அந்த டே ஃபுல்லா எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு எவ்வளவு ஹாப்பியா ப்ராக்ரெசிவா கன்ஸ்ட்ரக்டிவா போறோம். அண்ட் ஆல்வேஸ் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். நம்மள உந்து சக்தி உள்ள இருந்து வரணும். வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்து நீ இப்படி பண்ண அப்படி இரு இப்படி இரு நம்ம சொன்னா 2 நாள் பண்ண முடியும், கன்சிஸ்டண்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. லெனின் சொல்லிட்டே இருப்பார், உனக்கு சலிக்காதா, போர் எடுக்காதா, நீ வந்துட்டு டெய்லி ஒரே விஷயத்த ரொட்டீனா பண்றது வந்து போரிங்கா இருக்காதா. ஆக்சுவலி ரொட்டீனிஸ்டாக இருக்கிறது வந்து நம்ம நிறைய பழக்கத்தை பிரின்சிபல்ஸ் கொண்டு வரும். இத்தனை மணிக்கு இது பண்ணணும், இத்தனை மணிக்கு ஃபேஸ் பேக் போடணும், இத்தனை மணிக்கு ஹேர் பேக் போடணும், இத்தனை மணிக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு டைம் டேபிள் எழுதி அது கொஞ்சம் முரண்பாடாக ஒரு 1 மாதம் தப்பு தப்பாக கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும். அண்ட் ரொட்டீனாக செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நிறைய டைம் மிச்சம் இருக்கும். அண்ட் அப்புறம் நம்ம அன்வான்ட் தாட்ஸ்க்கும் சிந்தனைகளுக்கும் இருக்காது. நீங்கள் அது மட்டும் பண்ணணும்னு இல்லை, இப்போ நான் அதான் கேட்டேன். உங்கள் இப்போ 2.5 வயசு குழந்தை, உங்கள் குழந்தைக்கு வந்து துளசி, இப்போ துளசி இலை இருக்குன்னா இது வந்து துளசி இலை, மா இலை, கொய்யா இலை, வேப்பிலை, எல்லா இலைகள் பற்றி நான் வந்துட்டு ஸ்மெல்லேருந்து அதோடைய டேஸ்ட்லேருந்து அதை பார்க்குற ஷேப்லேருந்து தொட்டு பார்க்குற உணர்வுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஆட்டிசம் ட்ரைனிங் கொடுக்குறது வந்து அந்த குழந்தைங்களோட மதர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா கண், மூக்கு, வாய், காது, தொடு உணர்வு இந்த ஆடியோ ஸ்டிமுலேட் பண்ண சொல்லுவேன். எப்படி பண்ணணும்னா ஒரு இப்போ ஒரு 5 பழம் ஒரு 10 பழம் வச்சுக்கோங்க, மாம்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம், கொய்யாக்காய், சப்போட்டா, வாழைப்பழம், ஒரு 10 பழத்தை அடுக்கிடுறீங்க. அந்த பழத்தை பார்த்து அந்த பழத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த பழத்தை அடுத்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து அந்த பழத்தை ஃபீல் பண்ணும், டேஸ்ட் பண்ணி பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்து அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கண்ணை கட்டிட்டு அந்த குழந்தை தொட்டு பார்த்து அந்த பழம் பேர் சொல்லணும், முகர்ந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறம் தடவி பார்த்து அது வந்து ஒரு ஐஸ் கியூப்ல இருந்து சில் ஹாட் அப்புறம் கொலக்கொலன் இருக்கிறது அப்புறம் வந்துட்டு நரநரன் இருக்கிறது தானியங்கள்ல இருந்து இலைகள்ல இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் நேரில் பார்க்குற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்னா சவுண்ட் எப்படி இருக்கும் அது பார்க்க எப்படி இருக்கும் ஷேப். அப்போ நீங்கள் இலைகள் தொட்டு பார்க்கும்போது நான் சொல்வேன் அப்போ துளசி இல்லைன்னா துளசி வந்துட்டு மருத்துவ சக்தி இருக்குது, துளசி சாப்பிட்டா சளி பிடிக்காது. நான் அதை கேட்டேன் இதை சொல்லியிருக்கீங்களா அவங்க 2.5 வயசு குழந்தைக்கு, அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன் ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த வயசு சொல்லி தருவீங்க, அப்போ ஒரு 30 வயசு உங்கள் குழந்தைக்கு ஆகும்போது இது இது இந்தந்த மருத்துவ பயன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போக முடியுமா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஹிஸ்ட்ரி வச்சுட்டு போக முடியுமா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அன்றாட வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் ஒரு மிளகுனா கூட இது மிளகு இது காரத்தன்மை இருக்கும் இது வந்துட்டு பொடி போட்டால் குழம்பே வந்துட்டு கிரேவியே வந்து கருப்பு கலரில் தெரியும் மாறும் கலர்ன்றதுலேருந்து அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்ன்றதை விட மிளகாத்தூள் பதிலாக மிளகு போடலான்றதுலேருந்து இதுக்கெல்லாம் செஃபாக இருக்கணும் தேவையில்லை, இதுக்கெல்லாம் அந்த குழந்தை டாக்டராக இருக்கணும் தேவையில்லை, மெடிசன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க 10 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து 10 வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்மளே இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட நம்ம குழந்தைக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடும்.
அப்போ ஃபாரின்ல இருக்க மதர்ஸ்க்கும் வீட்டில் இருக்கிற மதர்ஸ்க்கும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வேலைக்கு போகாமல் இருக்கிற அந்த 3 இயர்ஸ் பீரியட் வரைக்கும் ப்ரீஷியஸான டைம். 5 வயசுக்குள்ளே நம்ம 5000 விஷயம் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இனிமே வந்து நான் வீட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு போகல, அதனால நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அதனால எனக்கு டைம் இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அப்புறம் எனக்கு வந்துட்டு டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கவுன்சிலிங் இல்லை, மெடிசன் வாங்கலை, எதுக்குமே யாருமே வரக்கூடாது. ஏன்னா இந்த 3 வருஷம் தான் லைஃப்பில் மிகப்பெரிய டைம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அவ்வளோ நம்ம லைஃப் பார்த்துக்க, நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க, நம்மளுக்குன்னு என்ஜாய் பண்ணிக்கலாம், டைம்